Hi, hello, welcome. This is me, Tamil Bharathi, and you are watching me on Desifma's must watch movie. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா 1948ல ரிலீஸ் ஆன பைசைக்கிள் தீஃப், அதாவது சைக்கிள் திருட அப்படின்ற ஒரு இட்டாலியன் படம். இந்த படத்தோட மெயின் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் திருட்டு போறதுனால நம்ம ஹீரோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாரு, அதாங்க கதை. இந்த படத்துக்கு மொத்தமா 4 அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும்னு நீங்களே பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்து ஃபுல்லாக இருக்க மியூசிக் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டாக, தெளிவாக, ஸ்மூத்தாக, அழகாக கொண்டுட்டு போயிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அலெசாண்ட்ரோ சிகோக்னி. யார் அவர் தானே கேட்குறீங்க, அவர் தாங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஒரு நிமிஷம் வருங்க, இந்த படம் ஆக்சுவலி ஒரு நியூ ரியலிசம் மூவி. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, World War II அப்புறம் இட்டாலியில் ரொம்ப பஞ்சமாக இருந்தது. ஸோ அந்த டைமில் எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தாங்க இது. இப்போ வாங்க கதைக்குள்ளே போவோம். நம்ம ஹீரோவோட பேர் அன்டோனியோ ரிச்சி. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி இருப்பார். அவருக்கு ஒரு போஸ்டர் ஓட்டுற வேலையும் கிடச்சிரும், பட் வித் ஒன் கண்டிஷன். அந்த வேலை அவருக்கு கிடைக்கணும்னா அவருக்கு சைக்கிள் வேணும். பட் ரிச்சி கிட்ட சைக்கிள் இல்லை. நம்ம எப்படி நமக்கு யாராவது வேலை தரேன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவோம், அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் ஊன்னு தலையாட்டுவோமோ, அதே மாதிரி ரிச்சியும் தாங்கிட்ட சைக்கிள் இருக்குன்னு போய் சொல்லிட்டு அந்த வேலையை வாங்கிட்டு வந்துடுவார். ரிச்சி உடனே அவரோட வீட்டுக்கு போய் அவரோட ஒய்ஃப் மரியா கிட்ட இந்த மாதிரி அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கணும், பட் ஆனால் அதுக்கு சைக்கிள் வேணும்னு சொல்லுவார். உடனே மரியா என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு போயிட்டு வித்துட்டு மறுநாள் ரிச்சிக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருவாங்க. ரிச்சி மறுநாள் காலையில் வேலைக்கு சந்தோஷமா போவார். ஸோ இந்த சீன்ல எப்படி காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக பஸ்ல தொங்கிட்டு போற மாதிரியும், பக்கத்தில் ரிச்சி மட்டும் சைக்கிளில் போற மாதிரியும் காட்டுவாங்க. ஸோ தட் இது மூலியமா டைரக்டர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சி லைஃப் முன்னுக்கு வந்துட்டான், ஸோ இனிமேல் நல்லாமே இனிமேல் அவனுக்கு நல்லதாக தான் நடக்கும், விடிவு காலம் பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா சொல்லிடுவாரு நம்ம டைரக்டர் விட்டோரியோ டி சிகா. என்னடா லைஃப் ரொம்ப சந்தோஷமா போகுது, ப்ராப்ளம் எங்க இருந்தானே கேக்குறீங்க, வெயிட்டுங்க சொல்றேன். ரிச்சி ரொம்ப சின்சியரா போஸ்டர் ஓட்டிட்டு இருப்பான். அந்த டைம்ல ஒருத்தன் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா, ரிச்சியோட சைக்கிளை திருடிட்டு குடுகுடுன்னு ஓடிவான். ரிச்சியும் ஹெல்ப் ஹெல்ப் திருட போயிடான், என் சைக்கிள் திருடி போயிடுச்சு, எல்லாரும் பிடிக்குன்னு கத்துவான். பட் ரிச்சிக்கு யாருமே ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. ஸோ ரிச்சியும் அந்த திருடனை தப்பிக்க விட்டுடுவான். என்ன பண்ணுறது, வேற வழி இல்லைங்க. ஸோ இந்த சீனில் திருடனை ரிச்சி துரத்திட்டு போகிறப்ப ஒரு டன்னலுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த டன்னல் ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ தட் இது மூலியமாக டைரக்டர் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சியோட லைஃப் ரொம்ப இருட்டாயிடுச்சு, இதுக்கு மேலே அவனுக்கு ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டமான காலம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இன்டெரக்டாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாருங்க. இந்த மாதிரி இன்டெரக்ட் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணுற டேரக்டருக்கு மொத்தம் 26 அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டேரக்டர் எவ்வளோ ஒர்த்து, அவர் எடுத்த இந்த படம் எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரிச்சி சைக்கிள் தொலைஞ்சதை உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். வழக்கம் போல நம்ம போலீஸ் என்ன பண்ணுவாங்க, நீயே பார்த்துக்கப்பா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ ரிச்சி மறுநாள் அவரோட பையன் ப்ரூனோ கூடையும் அவரோட ஃப்ரெண்டோடையும் சேர்ந்து சைக்கிளை தேடி தேடி சுற்றுவார். அப்படி இப்படி கஷ்டப்பட்டு அரைஞ்சு திரிஞ்சு ரிச்சி சைக்கிள் திருடனை பிடிச்சிடுவாரு. அந்த ஊரில் இருக்க எல்லாருமே அந்த திருட வந்து திருடன் இல்லை, ரொம்ப நல்லவன்னு குட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இதனால அங்கே இருக்க போலீஸ் என்ன கேட்பாங்கன்னா, ரிச்சி கிட்ட ஐ வீட்டில் சேர்ந்தா காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரிச்சி கிட்ட அப்படி யாருமே கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க, சைக்கிள் போச்சு, இதுக்கு மேலே ரிச்சிக்கு சைக்கிளே கிடைக்காது. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரிச்சி ரோட் ரன்னின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் தனியாக இருக்கும், அங்கே சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லா மனுஷருக்கும் தோன்ற மாதிரி தான், ரிச்சி என்ன பண்ணுவோம், அந்த சைக்கிள் நம்ம திருடிடலாம் அப்படின்ட்டு நினைப்பான். பக்காவாக பிளான்லாம் போடுவான், அதே மாதிரி சைக்கிளையும் தூக்கிடுவாங்க. எங்கங்க நமக்கு அப்படியே லக் அடிச்சுட்டாலும். ஸோ அதே மாதிரி அந்த சைக்கிளோட ஒன்று ரிச்சி சைக்கிள் திருடுறத பார்த்துருவார். பார்த்துட்டு ஹெல்ப் ஹெல்ப் எல்லாரும் கத்துங்க, ஹெல்ப் பண்ணுங்க, திருட ரிச்சி சைக்கிளை தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ உடனே எல்லாரும் சேர்ந்து போய் ரிச்சியை மடக்கி பிடிச்சிடுவாங்க. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சியோட சைக்கிள் தொலைஞ்சு போகிறப்ப ரிச்சியும் கத்துவான், பட் ஆனால் அவனுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே வரமாட்டாங்க. பட் ரிச்சி சைக்கிளை திருடுறப்ப அந்த ஓனர் கத்துன உடனே எல்லாரும் உடனே சேர்ந்து ரிச்சியை பிடிச்சிடுவாங்க. அப்படியே நம்ம லைஃப்ல நடக்கிற மாதிரியே இருக்குங்களே. இந்த மாதிரி திருட்டவளை பார்த்தா ரிச்சியை எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போவாங்க. பட் அவரோட பையன் ப்ரூனோ அழுவுறதை பார்த்துட்டு ரிச்சியை வெட்டிடுவாங்க.
இந்த சீன் வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்பாக்கும் பையனும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருந்துகிட்டே இருக்குவாங்க. நடக்கிறப்ப கூட இந்த அளவுக்கு கேப் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் ஆனால் கிளைமேக்ஸில் ப்ரூனோ ரிச்சியோட கையை இந்த மாதிரி பிடிப்பாரு. ஸோ தட் இது மூலயமா அவரோட பையன் வந்து அப்பா நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிற மாதிரி நம்ம டேரக்டர் காட்டியிருப்பாருங்க. சூழ்நிலை ஒரு நல்லவனை எப்படி திருடனா மாற்றுதுன்னு இந்த மூவியில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவுக்கு நீங்களும் திருடனா அப்படின்னு கேப்ஷன் வச்சேன். பிகாஸ் சூழ்நிலை நம்ம எல்லாரையுமே அட்லீஸ்ட் நம்ம லைஃப் டைமில் ஒரு தடவையாவது ஒரு திருடனாக மாற்றியிருக்கோம். இதை மேனேஜ் பண்ணுற மாதிரி நம்ம இங்கிலீஷில் ரொம்ப ஒரு அழகான பழமொழி இருக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வேப்ஸ் ஏ மேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி ஃபுல்லாகவே நம்ம லைஃபோட ஒத்து போகிற மாதிரியே இருக்கோங்க. பார்க்காம இந்த டிசிஃப்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ.